ஆன்மீக நண்பர்களுக்கு தோழமையின் பக்தி வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி என்பது கீதாச்சாரியனின் அமுத மொழி. வைகுண்ட ஏகாதசி வருவதால் வைணவர்களுக்கும் ஆருத்ரா வருவதால் சைவர்களுக்கும் உகந்த மாதம் மார்கழி. ஏகாதசி திதி தோன்றியதும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11 நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. இது மார்கழி மாதத்தில் வரும். வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக நம்புகின்றனர். இந்நாளில் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ்பாடி கோவில் செல்வர். விடியற் காலை பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்றும் மூடப்பட்டிருந்து இன்று மட்டுமே திறக்கும் சொர்க்கவாயில் என்று அழைக்கப்படும் வாயிலின் வழியாக சென்று இறைவனை வழிபடுவர். வைகுண்ட ஏகாதசி என்பது மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி. முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படச் செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். விஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு, பகவானே, ஒரு விண்ணப்பம், தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அப்படியே வரம் அளித்தார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார்.
பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். அலர்மேல் மங்கை புரிமாறுவான் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானேன் நிகரில் அமரல் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன் புகழ்ந்தில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்கு ஏற்ற அமரேன். இந்த பத்மாவதி சமயம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதியில திருக்கோயில பொருள்வாள் எப்படி அலர்மேல் மங்கத்தாய பத்மாவதியா இங்க சேர்ந்து நம்மாழ்வார் பாசுரத்துக்கு ஏற்றாமல் சேர்ந்து சொல்றது ரொம்ப விசேஷமான இது. வேற எங்கேயுமே பத்மாவதியும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஸ்ரீனிவாசனும் ஒரே சன்னதியில சேவிக்கிறதுன்னு ரொம்ப அரிது. இந்த சன்னதியில இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். இன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இது நம்மாழ்வார் அந்த ஆழ்வாருக்கோசரம் ஏற்பட்ட விஷயம். இப்படி தேவலோகம் மாதிரி பெருமாளுக்கு அந்த பெருமாளையும் அலங்காரம் பண்ணி இந்த கோவில்லையும் இந்திரலோகம் மாதிரி எப்படி வந்து ஸ்ரீவைகுண்டத்துல இருக்குமோ அந்த மாதிரி இந்த கோவில்களையும் விசேஷமான அலங்காரங்கள் பண்ணி அந்த பெருமாள் ஆழ்வாருக்கு சேவதாரிச்சு மரியாதையோட அதுக்கப்புறம் பெருமாளையும் கோஷ்டி ஆகி ரொம்ப விசேஷமான இந்த உற்சவம் இன்னிலேருந்து 40 உற்சவம் 10 நாளைக்கு இந்த பெருமாளுக்கு உண்டு. ஆழ்வாருக்கும் பெருமாள் சேவதாரிச்சு மரியாதை ஆகும். இது ரொம்ப விசேஷமான இந்த உற்சவம். ஆழ்வாருக்கோசம் ஏற்பட்ட உற்சவம் இது. நமஸ்காரம். இந்த பத்மாவதி நாயகா சமேத பிரசன்ன வெங்கடேஸ் பெருமாள் ஆலயம்ன்றது நமக்கு எம்ஜிஆர்ல கிட்டத்தட்ட 45 வருஷமா இந்த கோயில் இருக்கு. இதுல ஒரு ஒரு வருஷத்துலயும் எப்படி எல்லா பெருமாள் கோயில்லையும் கருடகால விசேஷங்கள் மற்றும் ராப்பத்து உற்சவம் பகல்பத்து உற்சவம் வைகுண்ட ஏகாதசி என்னெல்லாம் முக்கியமான நிகழ்ச்சிகளோ அத்தனையும் கிரமமா பட்டாச்சாரால் மூலமா நடந்து பெருமாளுக்கு தேவையான ஸ்லோகங்கள் படிக்கப்பட்டு ரொம்ப கிருந்தமாக நடந்து வருது. அதனுடைய முக்கிய நிகழ்ச்சியான இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாள். சென்னையில் பார்த்தா திருப்பதிகளில் இருக்க பார்ஸ்வநாதி கோவில் சிறப்புன்னுவான். ஆனால் இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்கிற இந்த பத்மாவதி நாயகா சமேத பிரசன்ன வெங்கடேசுமார் கோவிலில் இவ்வளோ அமக்கலமாக ரொம்ப தெய்வ தெய்வாதிரமாக எல்லாரோட பக்தர்கள் அனுபவித்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்போட நடைபெற்றது. இந்த வைகுண்டாசி விட்டு கிடையாது. இதை தொடர்ந்து நடக்கிற ராப்பத்து உச்சமும் சரி அதுக்கப்புறம் வர ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நீங்க எப்படி மற்ற எல்லா கோவில்லையும் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரியும் இந்த கோவில்லையும் எந்த குறைவெல்லாம் நடந்துருக்கு இதை பாக்குறதா கேள்விக்கிறதா எல்லாரும் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருந்து இந்த ஆலயத்தோட வளர்ச்சியில பங்கு கொடுமாண்டு ஆலயத்தோட செக்ரட்டரின்ற முறையில விஜயகுமார் ஐயனா அவங்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அனைவரும் வருக. ஆண்டவனர்களை பெறுக. மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவானே தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கு தங்களுடன் சொர்க்கவாசல் வழியே வெளியே வருபவர்களுக்கும் மோட்சம் அடைய வேண்டும் என்றும் வரம் கேட்டனர். பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே அருளினார். Thank you.
ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரம் 5, கர்மேந்திரம் 5, மனம் 1 என்னும் 11 பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம். அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ்பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சுவாமி தரிசனம் எல்லாரும் நல்லா சந்தோஷமா பார்த்துருப்பாங்க. இந்த கோயிலுக்கு வர்றது அவ்வளோ ஒரு மிக சந்தோஷம். டெய்லி வர்றத விட இன்னைக்கு வந்து தரிசனம் பார்க்கறது அவ்வளோ ஒரு மிக மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு இந்த கோயில எல்லாரும் நல்லா தரிசனம் பார்த்து மக்களுக்கு எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பாங்க. ஓம் நமோ வெங்கடேசாய நமக. நான் ஒரு 4 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பரமபத வாசலுக்காக. இப்போ தான் திறந்துருக்காங்க. பிரசன்ன வெங்கடேஸ்வரை பார்க்க போகிறேன். நான் குறைஞ்சது ஒரு 18 வருஷமாக தொடர்ந்து இங்கே வந்துட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீரங்கம் பாரசாரி கோயிலெலாம் போக முடியல. அதுக்கு இங்கே அங்கே என்ன கிடைக்குதோ அது இங்கேயும் கிடைக்கிறது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓம் நமோ வெங்கடேசாய நமக. பெருமாள் கோயிலில் வந்து பரமபத வாசல் சேவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸ்ரீரங்கம் இதெல்லாம் நடைபெறாமல் இங்கேயும் மிக சிறப்பாகவும் இதுவாகவும் நடந்திருக்கு. ரொம்ப சாமியை பார்க்கறது கண்குளிராக இருந்தது. நல்ல தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே போக முடியாதல்ல இங்கே வந்து நல்லா தரிசனம் செய்திருக்கிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்ணால் பார்த்ததுக்கு. திருவல்லிக்கேணியில் பார்க்குற பரமபத வாசலோடு இங்கே இன்னும் பிரசித்தமாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் முதல்ல மார்கழி மாதம் முதல்ல வந்து நாங்கள் வைகுண்ட ஏகாதசியில் நாங்கள் வந்து சிறப்பாக வந்து இங்கே வந்து சாமியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இத்திருக்கோவிலில் நடைபெறும் ஒவ்வொரு விசேஷ நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிலும் வைகுண்ட ஏகாதசி திருச்சி ஸ்ரீரங்கத்திலும் சென்னை பார்த்தசாரதி திருக்கோவிலிலும் நடைபெறும் விதிமுறைகளின்படியே மந்திரங்கள், பூஜை முறைகள், ஆராதனைகள் அனைத்தும்
மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது மேலும் சிறப்பு. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று குளிர் மழை என பாராமல் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் அடைந்தனர். இவ்விழாவில் சுமார் 5000 பக்தர்கள் பரமபத வாசல் என்று அழைக்கப்படுகின்ற சொர்க்க வாசல் வழியே சென்று பெருமாளை தரிசனம் செய்தனர். இதுபோன்ற ஆன்மீக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.